மகான் கடுவெளி சித்தர் கவிக்கு விளக்கம் சொல்லும் நம் குருநாதர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஐயர் செய்த பாவம் ஒரு வினாடி எனக்கு சிந்தையும் சிந்தையும் செயலும் சொல்லுமாக வழிநடத்த வேண்டும். இல்லையென்றால் ஒரு வினாடி செய்தாலும் முன் செய்த வினை என்று சூழ்ந்துடும். ஆக என்னை விட்டு எவ்வளவு பொழுதும் என்னை விட்டு இணையங்காதான் தாழ்வாடுகின்றார். அப்போ சிந்தை விட்டு இருக்க அப்போ அந்த சொல்ற பாறையில் உயர்ந்தது பக்தி, அதை பட்டினி பேருக்கு ஒரு உண்டு ஒரு புத்தி, சீரில் உயராயிட்டா சித்தி, யாருக்கும் சித்திக்குமே சிவன் செயலால் பக்தினார். ஆக சிவம் என்று சொல்லப்பட்ட ஒன்று எங்கும் யாவித்த பரம்பொரு தான், அதுக்கு உருவமே இல்லை, அது உருவமில்லாத ஒன்று. என்ன வடிவனு சொல்ல முடியாது. என்னவென்று சொல்லுவேன் இலக்கணம் இல்லாததை, என்னவென்று சொல்லுவேன் இலக்கணம் இல்லாததை, பண்டுகின்ற செந்தம்பில் பதம் கடந்த பண்பட மின்னகத்தி மின்னொடுக்கி மின்னதான வாறு போல் என்ன கத்தில் ஈசனின்றி யாரும் இல்லை. எழுத்து சொல் பொருள் யாப்பு அடி ஆக அதுக்கும் அகப்படாத ஒன்று தான் இறைவன். ஆக என்னவென்று சொல்லுவேன் இலக்கணம் அதனை, ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களுக்கு அடிந்து போய் வாடி 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 மாண்டு போடும் மாதர்கள் கோடி 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 என்றிருந்த கொடிதான். என்ன யாகாரதான் அவன் வணங்குற முறை சரியில்லை. உன்னை சிவாக்கிற என்ன கூப்பிடு, அப்படிங்கிறான கூப்பிடு, திருஞான சபையார் கூப்பிடு, யாரோ ஒரு மகானை கூப்பிடு. ஆக இப்படி அழைஞ்சிட்டு இருக்காது. ஓடி 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 உட்கலந்த ஜோதியை, இந்த உடம்புக்குள்ள ஒரு ஜோதி இருக்குது, யார் ஆசையால் ஆரோக்கியபுரமான ஆசையால் அவன் வாசி நடத்தி தர வேண்டும். அவன் வாசி நடத்தி கொடுத்தால் அன்றி உள்ளே இருக்க ஜோதி காணும்போது ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களுக்கு எடுத்து போய் வாடி 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 மாண்டு போட பாதர்கள் ஓடி 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 என்று இருந்த கொடிதான். அப்போ அடிப்படை ஒரு மனிதனுக்கு ஜென்மத்தை கடத்த விரும்பினால் எவன் புத்தி பெற்றானோ, எவன் மரண விலை பெருவான் பெற்றானோ, எவன் கடவுள்தன்மை அடைந்தானோ அவன் திருவடியை பூஜிக்க வேண்டும். கடவுள் எப்படி இருக்கன்னா எங்கேயும் யாவித்த பரம்பொருள், அதுக்கு உருவம் இல்லை. ஆக குருவின் அடிபணிந்து கூடுவது எல்லாருக்கு அருவமாய் நிற்கும் சின்ன அருவம்னா புடாப்படாத போயிட்டுட்டான். நுட்பமான வார்த்தை இது, குருவின் அடிபணிந்து கூடுவது எல்லாருக்கு அருவமாய் நிற்கின்றான். இருட்டை போய் தடைவிட்டு எப்படியே இருக்கணும், இருட்டை தடைவிட்டு போல் ஒன்று செய்யாது. ஆக குருநாதன் ஆகாசி இல்லாமல் ஜென்மத்தை கடத்த முடியாது. சிவனை வழிபட்டார் எடிலாதேவர், அவனை வழிபட்டு ஆமாறு ஒன்றில்லை, ஆமாறுனா ஆக்கமில்லைன்னு அர்த்தம். சிவனை வழிபட்டார் எடிலாதேவர், கடைக்கிற அடங்க மக்கள் தேவர்கள் தேவரை யாரும் மேலே கூச்சி வந்ததில்லை. நிலை உயர்ந்தவன் பண்புள்ளவன் சாந்தமே வடிய வந்தவன் தான் தேவர்கள். சிவனே வழிபட்டார் எடிலாதேவர், அவனை வழிபட்ட காமாறு ஒன்றில்லை, அவனை வழிபட்டு ஆமாறு காட்டும் குருவை வழிபடிந்து கூடலும் அவனை. நீ எங்கு யாவித்த பரப்பொருளை அண்டங்கள்லாம் பல கோடி அண்டங்கள் இருக்கு. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்க டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.